ஒரு ஒரு சபையாக உலாவிக்கிட்டு வர ஆண்டு அவர் பார்க்குறாரு ஏபேஸ் பார்க்குறாரு சிமிர்னாவை பார்க்குறாரு சரதையை பார்க்குறாரு தியேத்தரவை பார்க்குறாரு ஃபிலடோஃபியாவை பார்க்குறாரு பிரிருகமோ பார்க்குறாரு கடைசியா லவதாகியா வந்து பார்த்தா கதை அடைச்சு கிடக்குது அவர் உள்ளே வர்றதுக்கு வழியே இல்லாமல் இருக்கிறது இதுதான் இன்னைக்கு இருக்கிற பல சபைகளுடைய நிலைமை பல விசுவாசி சபைனா நான் சொல்கிறது டினாமினேஷனையோ அல்லது எந்த ஒரு பர்டிகுலர் சபையையோ அல்ல நம்மை குறித்து நமக்குள்ளே தேவன் பிரவேசிப்பதற்கு எது தடையாக இருக்கிறது எந்த இடத்துல நம்ம அடைக்கப்பட்டு இருக்கிறோம் கர்த்தர் உள்ளே பிரவேசிக்க வேணும் அவர் கர்த்தர் உள்ளே வந்துட்டார்னா அவர் வந்து க்ளீன் பண்ணுவார் அது வேற விஷயம் பரிசுத்தாவியானவரை பற்றி சொல்லும்பொழுது அவர் வந்து அப்படின்னு இருக்கும் பதினாறாம் அதிகாரம் யோகா எழுதின சிவிசேஷ் அவரை பற்றி சொல்லும் பொழுது பரிசுத்தாவியானவர் உங்கள் சத்திய ஆவியாகிய அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய திருப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர் வந்து தான் செய்வார் நிறைய பேர் சொல்லுவாங்க பரிசுத்தான அபிஷேகம் பெற்றுட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா இல்லைங்க இன்னும் கொஞ்சம் பலகீனங்கள்லாம் இருக்குது சரியான பிறகு பரிசுத்த விஷயம் பெற்றுக்கொள்ளான்னு பார்க்குறேன் அவ சரியாவாது ஏன் சரியாவதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு தான் அவரே வர்றார் அவர் உள்ளே வந்து தான் என்ன பண்ணுறாரு பாவத்தையே உணர்த்துறாரு எது பாவங்கிறது அவர் வந்தால் தான் தெரியும் நியாயப்பிரமாணம் வந்த பிறகு தான் பாவம் என்னவென்று தெரிந்தது பரிசுத்தாவியனர் வந்த பிறகு தான் நியாயப்பிரமாணத்தை தாண்டின பாவங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ஆவியானவரை உள்ளே வர்றதுக்கு முதல்ல கதவு என்னவாக இருக்கணும் திறந்திருக்கணும்ல உள்ளே வரவுடலையே இன்னைக்கு தேவனே பலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுயநீதி சுயநீதியில் உட்காந்துட்டு கதவை அடைச்சிட்டு உட்காந்துட்டான் உட்காந்துக்கிட்டு நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கள் சபையில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் கர்த்தர் சபைக்கு உள்ளே இருக்கிறாரா வெளியே இருக்கிறாராங்கிறதான் கேள்வி வெளியே தட்டிக்கிட்டு இருக்கிறாரு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை திறக்கிறோமா கதவு திறக்கப்படுதா உள்ளே தேவன் வந்தாரா அந்த வசனங்கள் உள்ளே போச்சா அந்த அந்த வாக்குத்தம் உள்ளே போச்சா இன்னைக்கு நமக்கு வாக்குத்த படிக்கிறத விட டெலிட் பண்ணுற வேலை பெரும் வேலையாக இருக்கு அப்படி தானே சிலருடைய வாக்கு நம்ம என்ன பண்ணுறதே இல்லை டவுன்லோடே பண்ணுறது இல்லை ஏன்னா அவங்க அனுப்பும் போதே அஞ்சு பத்து மொத்தமாக அனுப்புகிறாங்க இன்னைக்கு தேவன் பேசிட்டே இருக்கிறார் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் அப்படி தானே நம்மளாம் என்ன ஆகிட்டோம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் ஆனால் வசனம் சொல்லுது முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் இந்த ரட்சிப்பு முடிவு பரியந்தம் நிற்கணுமே அப்ப முடிவு பரியந்தம் நிற்குவதற்கு அவர் பேசிக்கிட்டே இருப்பார் வேற எதனாலையும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கவே முடியாது நீங்கள் தான் முடிவு பரியந்தம் நிலைநிற்க வேண்டும் கடைசி வரைக்கும் உங்களை பாதுகாக்கிற பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது அப்போ ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார் சொல்லிக்கிட்டே இருப்பார் நீ சரியாக சரியாக சரியாகுன்னு சொல்லிகிட்டே இருப்பார் அதுக்கான வசனங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் பல வசனங்கள் தட்டுகிற வசனங்களாக இருக்கிறது இன்னும் கதவு திறக்கப்படவில்லை பல வசனங்களுக்கு நாம் அதில் ஆட்கள்லாம் இருக்கு அவங்களே ஃபில்டர் பண்ணிடுவாங்க அதெல்லாம் சும்மா இந்த வசனம்லாம் நாம் ஓவராக இதெல்லாம் செய்யவே முடியாதுன்றவான் இந்த வசனம் தான் செய்யணுன்னா அதுக்கு நம்ம துறவியாக தான் இருக்கணும்பான் துறவிக்கு தான் எழுதியிருக்கிறார் ஆண்டவர் பைபிள் திஸ் இஸ் ஃபார் துறவிஸ்னு எழுதியிருக்காரு அந்த துறவிக்குன்னு பைபிள் எழுதலை அதை ஃபாலோ பண்ணவங்க கொஞ்சம் பேர் துறவி ஆகிட்டாங்க இது எழுதுனது எல்லாருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் எழுதிருக்கிறாங்க அப்போ நாம் இதை எப்படி ஃபாலோ பண்ணுறோம் உள்ளே விடுறோமா வசனத்தை உள்ள அனுப்புகிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி இன்னைக்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் ஒரு காலகட்டத்தில் தேவனுக்கு கதவை அடைத்தவர்களை காணப்பட்டார்கள் அதனால தான் கத்த நம்மக்கிட்ட வந்தார் இந்த புதிய ஏற்பாட்டு சபையும் அடைக்கப்பட்ட நிலைமைக்கு வந்துருச்சு வாசிங்க இசைக்கல் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார் அங்கே ஒரு துவாரத்தை கண்டேன் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ சுவரிலே துவாரமிடு என்றார் நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது இந்த வசனத்துக்கான அர்த்தம் புரியுதா என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு ஆலயத்தில் வாசல் இருந்துச்சு ஆலயத்தில் வாசல் இருந்தது அந்த வாசலுக்கு போகிற வழியை இவன் அடைச்சிவிட்டான் ஆல்டர்னேட்டாக ஒரு துவாரம் போட்டு வழி இருக்குது இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீ இன்னொரு துவாரத்தை போடுங்கிறாரு போட்டா ஒரிஜினல் வாசல் தான் இருக்குது இப்போ வாசிக்க அந்த வாசல் என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார் அப்பொழுது ஒரு ஒரு துவாரம் இருக்கு ஓட்ட இருக்குது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ சுவரிலே துவாரம் எடு என்றார் இன்னொரு ஓட்ட போடுங்கிறாரு நான் சுவரிலே துவாரம் இன்னொரு ஓட்டையை போட்டு பார்த்தேன் அங்க ஒரு வாசல் இருக்குது அதோட அர்த்தம் என்ன ஒரிஜினலா இதுதான் வாசல் இருந்த வாசல் இருந்த இடத்துல அவன் என்ன பண்ணிட்டான் க்ளோஸ் பண்ணிட்டான் க்ளோஸ் பண்ணிட்டு இவன் என்ன பண்ணிருக்கான் ஆல்டர்னேட்டாக ஒரு ஓட்ட போட்டு வச்சிருக்கான் இவன் ஒரு வாசல் ரெடி பண்ணி வச்சிருக்கான் ஜனங்களுக்கு எதுக்கு பிரகாரத்தின் அந்த வாசல் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு ஏழாவது வாசனம் என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார் பிரகாரம்னா என்ன பழிபிடம் தாண்டி பிரகாரத்துக்கு போனோம் பலிபீடம் பிரகாரம் மகா பரிசுத்த ஸ்தலம் அங்கே போனோம் போகிற வழியில் பார்த்தா அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற வழியில் பிரகாரத்தை தாண்டி பார்த்தா வாசலே இல்லை தேவன் வச்ச வாசலே இல்லை இவன் ஒரு வாசல் சைடில் போட்டு வச்சுருக்கிறான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரகாரத்தின் வழியாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமானால் பலிபீடத்தில் நீங்கள் சர்வாங்க தகன பலியாய் பலியானால் மட்டுமே பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கணும் அதான் ப்ரொசீஜர் இங்கே பலியாகிற வந்தால் லேவியனாக இருந்து இங்கே சர்வாங்க தகன பலி ஆகணும் இந்த பலி தான் உள்ளே போகும் மாம்சம் உள்ளே போகக்கூடாது இல்லையா அப்போ பலி ஆகிடணும் பலியான பிறகு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் இவன் பலியாகி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது கஷ்டம் இப்போ உங்களுக்குமே அதான் இப்போ பிரச்சனை எது பிரச்சனை பலியாகி பிரகாரத்து வழியாக பரிசுத்த ஸ்தலத்தில் இதான் ப்ரொசீஜர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறது சுயாதீன பிரமாணம் மெல்கி சேதைக்கின் முறைமை இப்படி தான் போகணும்னு இருக்குது பைபிளில் இது கொஞ்சம் கடினம் ஈஸி கிடையாது இயேசுவே சொல்லிட்டார் இது மனுஷனால் கூடாததுதான் தேவனால் ஏன் தேவனால் கூடும் அவர் வாசலாக இருக்கிறார் அவர் சொல்றபடி கேட்டால் நீங்கள் உள்ளே பிரவேசிக்க முடியும் இப்போ இவன் என்ன முடிவு எடுக்கிறான் ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ உலகத்தை வெறுக்கணும் அது கஷ்டம் அடுத்து சிலுவையை சுமக்கணும் அது அதை விட கஷ்டம் அடுத்து என்னை நான் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கணும் அது அதை விட கஷ்டம் அடுத்து நான் சாகணும் முடியவே முடியாது அப்போ என்ன பண்ணலாம் நான் உனக்கு ஒரு சைடு வழி சொல்லி கொடுக்குறேன் என்ன சைடு வழி உலகத்தாருக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு நிறைய சைடு வழி இருக்கு இப்போ நமக்கு ஒரு வழி இருக்குது பரலகத்துக்கு போகிறதுக்கு உலகத்தாருக்கு நிறைய வழி இருக்குது என்னங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டவரை போல நாமும் சிலுவையில் அறையப்பட்ட தான் பரலவத்துக்கு போக முடியும் இதான் வழி நோ அதர் வே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா உலகத்தாருக்கு என்ன இருக்குது நீ தன்ன தான தர்மம் பண்ணு பரலவத்துக்கு போயிடலாம் ஏதாவது ஒரு புனித தலத்துக்கு போயிட்டு வா பரலகத்துக்கு போயிடலாம் ஏதாவது உன் சரீரத்தில் கொஞ்சம் பாடு அனுபவி பரலோகத்துக்கு போயிடலாம் முக்கியமானவங்களை கொண்டு போய் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வா வர்றதுக்கு போயிடலாம் வேலை முடிஞ்சி இதுதான் சைடு துவாரம் இந்த சைடு துவாரம் ஈஸி எப்பவுமே சைடு துவாரம் ஈஸி இந்த ஆல்டர்னேட் வே இதுக்கு பேர் என்னது ஆல்டர்னேட் வே வாசலுக்கு பதிலாக வேறொரு வாசல் ஓட்டை போட்டு வச்சுருக்கிறான் இது வழியாக வாங்க ஒரு கஷ்டம் இல்லை ஈஸியாக போயிடலாம் எங்கே நாங்கள் பிரகாரத்தை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்கே வழி வச்சுட்டோம் உள்ளே உள்ளுக்குள்ளே நீ போய் பார்க்கலாம் இப்போ இவர் பார்க்குறாரு செவர் ஏ டே வாசலே காணும் நான் சொன்ன வாசல் இல்லை இன்னைக்கு இயேசு சொன்ன வழிமுறை பரலோகத்துக்கு போகிற வழிமுறை சபையிலே இல்லை இன்னைக்கு சபை சொல்லி கொடுக்குற அநேக சபைகள் சொல்லி கொடுக்குற வழி ஆல்டர்னேட்டிவே என்ன ஆல்டர்னேட்டிவே தசமாங்க காணிக்க கொடுத்தா நீ பரலோகத்துக்கு போயிடலாம் எங்கள் ஊழியத்துக்கு நீ கொடுத்துட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போயிடலாம் ஏழைகளுக்கு தான தர்மம் கொடுத்துட்டீங்கன்னா நீ பரலோகத்துக்கு போயிடலாம் நீ எங்கள் ஊழியத்துக்கு ஒரு பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் உன் பேரை நாங்கள் எழுத வச்சுருவோம் நீ எங்களுடைய இந்த ஊழியத்துக்கு நீ கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் போகும்போது உன்னை ரெக்கமெண்ட் பண்ணி உள்ளே சேர்த்துப்போம் நீ எங்க ஊழியத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஏற்கனவே எங்க ஊழியத்தில் இருந்த ஒருத்தர் செத்து போயிட்டாரு அவர் பரலோகத்தில் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறாரு அவர் மூலமா ரெக்கமெண்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி உன்னை கூட்டிட்டு போயிடுவா எல்லா பக்க வழி எல்லா பக்க வழி பணம் கொடுத்து காசு கொடுத்து எதை செய்தும் நீ பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது நீ செத்தால் மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா நீ பலிபிடத்துல பலியாக வேண்டும் நோ அதர்வே இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க பக்க வழி வழியாக நுழைகிறது எப்படியாவது உள்ள போயிடுங்க இன்னைக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளவு கடினமா சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணுது ஈஸியா உங்களை கொண்டு எத்தனையோ வழிமுறைகளை கத்து வச்சிருக்காங்க காசை வச்சு பணத்தை வச்சு ஆஸ்தியை வச்சு நீங்க பரலோகத்துக்கு போகலான்னு எவன் சொல்றானோ அவன் பக்க வழியாய் குழி தோண்டி வச்சிருக்க ஓட்ட போட்டு வச்சிருக்கிறவன் அது நேர் வாசல் கிடையாது சொல்லிட்டார் நானே வாசல் என் வழியாய் அல்லாமல் கிறிஸ்து சொன்ன வழியின் படிதான் பரலோகத்துக்கு போக முடியும் நோ அதர் வே பக்க வழியா போகணும்னு நினைச்சிங்க இன்னைக்கு கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு இந்த பக்க வழியா நுழையிற வழியை சொல்லி கொடுத்துட்டாங்க நிறைய ஊழியக்காரங்க நிறைய ஊழியங்கள் ஈஸியா போறதுக்கான வழி சொல்லி கொடுத்துட்டாங்க டோன்ட் வரி இயேசு உன் செய்த பாவம் செய்கிற பாவம் செய்ய போகிற பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு நீ பாவம் செஞ்சாலும் டோன்ட் வரி நித்திய ரட்சிப்பு அது நீ பாவம் செஞ்சாலும் இயேசு உன் கூட்டிகிட்டு போயிடுவார் பல்லவத்துக்கு இது பக்க வழி ஓட்ட ஓட்டப்பட்டு வச்சிருக்கிறான் போட்டு வச்சிருக்கிறான் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க இல்லைன்னா கடைசி காலத்தில் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் ஒரே ஒரு வழிதான் இருக்குது நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆகி இருக்கிறேன் அந்த வழியில வெறும் வழி மட்டும் இல்லை அந்த வழியில சத்தியமும் இருக்கு அந்த சத்தியத்தை நீங்க அந்த வழியா போய் சத்தியத்தை கை கொண்டா ஜீவன் கிடைக்கும் அந்த வழியா போகாம கை கொள்ளனா ஜீவன் கிடைக்காது இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவங்க ஆவிக்குரியவருங்க விசுவாசிகள் சபைக்கு வருகிறீர்கள் எதற்காக சபைக்கு வருகிறீர்கள் இது ஒரு ரிலீஜியஸ் சைட் கிடையாது நான் ஆல்டர்னேட் ரிலிஜியனுக்கு வந்திருக்கிறேன் ஏற்கனவே வேற மார்க்கத்தில் இருந்தேன் ஏற்றுக்கொண்டேன் இந்த மார்க்கத்துக்கு நான் வந்துட்டேன் ஸோ இங்கே வந்ததுனால அங்கே ஒரு வழிபாட்டு தளத்துக்கு போயிட்டு இருந்தேன் இப்போ நாங்கள் இங்கே ஒரு வழிபாட்டு தலை போகிறோம் அங்கே வேற நாளில் போவோம் இங்கே ஞாயிற்றுக்கிழமையில் வரோம் அங்கே சில சடங்காச்சாரம் இருந்துச்சு இங்கே சில சடங்காச்சாரம் இருக்குது அங்கே பண்ண மாதிரியே நான் இங்கேயும் பண்ணி முடிச்சா அங்கே பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க இங்கே போயிடலாமா இங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது ஆல்டர்னேட் ரிலீஜியன் இல்லை இது இது மார்க்கம் மதம் அல்ல மார்க்கம் வழி இந்த ஒரு வழிதான் பரலோகத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு இருக்கு இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் அந்த வழியை அடைச்சிட்டான் செவ் கட்டிட்டான் உங்களுக்கு ஒரிஜினல் வாசலே இப்போ தெரியல கடந்த இருபது வருஷமாக நிறைய ஊழியங்கள் அந்த வாசலையே அடைச்சிட்டான் உங்களுக்கு சைட்டில் ஓட்டை போட்டு கொடுத்துட்டான் அந்த ஓட்டை தான் வாசல்னு நினச்சிக்கிட்டுருக்குறான் கேட்டால் என்ன சொல்கிறது ஓட்டை போட்டவர் யார் தெரியுமில்ல எவ்வளோ பெரிய ஊழியக்கார் தெரியுமில்ல எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கார் தெரியுமில்ல எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாலும் ஓட்டை போட்டவர் தப்பு ஓட்டை போடக்கூடாது அவ்வளோதான் யார் சொன்னால் என்ன கள்ள தீர்க்க தரிசனத்தை பெரிய ஆளுங்க சொல்கிறதா சின்ன ஆளுங்க சொல்லக்கூடாதுன்னு அர்த்தமா அவர் கள்ளத்தீர்க்கு சொன்னார் ஆனால் சொன்ன ஒரு பெரிய ஆள் அதனால் நம்ம தப்பாக சொல்லக்கூடாது அப்படியே அர்த்தமா கள்ள தீர்க்க தரிசனத்தை யார் சொன்னாலும் கள்ள தரிசனம் தான் அதே மாதிரி சைடு ஓட்டை போட்டு பரலோகத்துக்கு போகிறதுக்கு இது இதெல்லாம் செஞ்சால் நீ போயிடலான்னு யாராவது சொன்னாங்கன்னா இயேசுவை தவிர்த்து நோ அதர் வே அப்போ இந்த வழியாக நீ போகணுன்னா இப்போ அவர் சொல்கிறாரு நீ ஒரு துவாரமீடு சைடில் என்ன செய்யு துவாரம் இடி ஏன்னா இதுதான் ரைட் ரைட் வே சைடில் ஒரு ஓட்டை போடுங்கிறாரு இப்போ உள்ள போய் பார்த்தா அங்கே என்ன இருக்குது அங்கே என்ன இருக்குது அங்கே ஒரு வாசல் இருக்குது இவன் கத்தர் சொன்ன கதவை அடைச்சிட்டு இவனுக்குன்னு வசதிக்கு ஏற்ற மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான் ஒரு கதவை திறந்துட்டான் இப்போ தான் இவர் போய் பார்க்குறாரு ஓ இதுதான் ஒரிஜினல் வழி போல நியாயப்பிரமாணத்தை மோசையை கொடுக்கும்போது ஒரிஜினல் வழி இது வழியாக தான் பிரவேசிக்கணும்னு ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி வச்சுருந்தார் இயேசு வரும்போது பார்த்தா இவன் வேற ஒரு வழி ரெடி பண்ணி வச்சிருக்கிறான் இவர் இப்போ ஒரிஜினல் வழியை ஓப்பன் பண்ணுன்னு பார்க்குறாரு இவரை கல்லறிய பார்க்குறான் இவரை திட்ட பார்க்குறான் இவரை ஊருக்கு வெளியே தள்ள பார்க்குறான் இவரை கொண்டு போய் சிலுவையில் அறிய பார்க்குறான் இவர் ஒரிஜினல் வழியை சொல்லி கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான் பிரதான ஆசாரியனும் முக்கியமானவனும் இவர் என்னடா நம்ம புதுசாக வந்து போதிக்கிறாரு ஏன் நாங்கள் ரெண்டாயிரம் வருஷமாக இதை போதிக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷமாக நீங்கள் இப்படி போதிக்கல ரெண்டாயிரம் வருஷமாக தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதை ரெண்டாயிரம் வருஷமாக கத்த கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாரு புரியுதுங்களா மோசை காலத்துக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் காலத்திலே தப்பு வந்துருச்சு அங்கேயுமே கத்திரம் என்ன பண்றாரு ஏலிக்கிட்ட வந்து கண்டிக்கிறார் அப்புறம் திருப்பி எலியா வச்சு கண்டிக்கிறார் ஏசாயாவை வச்சு கண்டிக்கிறார் எலிசாவை வச்சு கண்டிக்கிறார் எஸ்ஐக்கேல வச்சு கண்டிக்கிறார் எரேமியா வச்சு கண்டிக்கிறார் நீ ரெண்டாயிரம் வருஷமா சரின்னு செய்யல ரெண்டாயிரம் வருஷமா தப்பு தான் பண்ணிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷமா கத்திரத்தை சரி பண்ண தான் பார்த்துட்டு இருக்கிறார் ரெண்டாயிரம் வருஷமா ஒரு தப்பை நீங்கள் செய்திருக்கிறதுனால அது சரியாகி மாறிடாது ரெண்டாயிரம் வருஷம் நாங்கள் இதே தான் ஃபாலோ பண்ணுறோம் ஏன்பா வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி புதுசு புதுசாக கொண்டாடிங்க புதுசு புதுசாக பண்டிகை இல்லை என்னென்னமோ கொண்டாடுறீங்களே இதுனா புதுசாக இருக்குதே உங்களுக்கு தெரியாது ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக இருக்குது ஏய் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக இருக்கட்டும் பஞ்சாயிரம் வருஷமாக இருக்கட்டும் ஏன் வச்சிருக்கிய எதுக்கு இருக்குது இது இது என்ன வாசல் யார் உருவாக்கின வாசல் எதன் வழியாக உள்ளே நீங்கள் விழிஞ்சிருக்கிறீங்க இப்போ சொன்னோம்னால் அவனுக்கு கோவம் வருது என்ன இத்தனை வருஷம் நாங்கள் சொல்கிறோம் இவர் தான் ஒரு புதுசாக சொல்கிறாரு தான் ஏசுவை சொன்னான் அதே தான் ஏசுவ சொன்னான் இன்னைக்கு இவன் ஒரு வாசலை உண்டாக்கி இவன் ஒரு காரியத்தை செஞ்சுட்டான் இப்போ இவர் சொல்றாரு நீ என்ன செய்ய ஒரு ஓட்டைய போட்டு அந்த வாசல்கிட்ட போன்னு சொல்றாரு வாசிங்க எட்டாம் அதிகாரம் எஸ்ஐக்கே புஸ்தகம் எட்டாவது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ சுவரிலே துவாரமிடு என்றார் நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது அவர் என்னை பார்த்து நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவறுப்புகளை பார் என்றார் உள்ளே போய் பார்க்க சொல்றாரு ஒரிஜினல் வாசல் தான் இருக்குது

வடக்கே பார்த்தேன் இதோ பலிபிடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன் நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம் கர்த்தர் சொன்ன வாசல்ல என்ன வச்சுட்டான் வெறிச்சல் உண்டாக்குற விக்கிரத வச்சுட்டான் இப்போ என்ன பிரச்சனை வாசல்ல யார் உக்காந்துருந்தது முன்னாடி ஒன்னு சாமியும் இல்ல ஏலி உக்காந்துருந்தான் உக்காந்துருந்தது யாரு ஆசாரியன் இப்ப இந்த ஆசாரியன் இருக்கிறானே இவன் உக்காந்துருந்தானா ஆசாரியனுக்கு பதிலாக இன்னொரு ஆசாரியனை உள்ள கூட்டு போயிடலாம் இல்லையா இப்போ ஏலிக்கு பதிலாக யார் வந்துட்டா அந்த இடத்துக்கு சாமுவேல் வந்தாச்சு இப்போ ஏலிக்கு பதிலாக என்ன இருக்குது வாசல்ல விக்கிரகம் இருக்கு அதுவும் என்ன விக்கிரகம் எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம் இப்ப மனுஷனுக்கு பதிலாக பிசாசம் கொண்டான்ட்டான் வாசல்ல என்ன உட்காந்துருக்கு இப்ப ஏன் இவன் ஒரிஜினல் அடைச்சிட்டான் தெரியுங்களா ஒரிஜினல் அடைச்சிட்டா அந்த இடத்துல இவன் கர்த்தருக்கு பிரியமில்லாதெல்லாம் கொண்டான்ட்டான் அதை யாராவது பார்த்துட்டு கேட்பாங்க என்னப்பா இப்படி செய்கிற என்னப்பா நீ இப்படி பண்ணுற என்ப்பா கிறிஸ்தவத்தில் இப்படிலாம் பண்ணலாமா ஆண்டவர் சொல்லாததெல்லாம் கிறிஸ்தவத்தில் பண்றீங்களேப்பா இந்த குதி குதிக்கிறீங்களே இந்த கத்து கத்துறீங்களே இந்த மாதிரி கத்தருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் நீங்க செய்யுறீங்களே அப்படின்னு கேட்டா உடனே ஒரு செவ்வாய் அடைச்சிருவான் செவுத்தை அடைச்சிட்டு இவன் ஒரு ஓட்டை போட்டு கொடுத்துருவான் அந்த ஓட்டைக்குள்ளே போங்க அதில் ஒன்றுமே இருக்காது ஏன்னா அது பரலபத்துக்கும் போகாது அது பைபாஸ் அதை போட்டு கொடுத்துட்டான் இப்ப பாக்கிறவங்களாம் அவர் என்னங்க சொல்றாரு அவர் இயேசுவை பற்றி தானே சொல்கிறாரு டே அவன் வேற ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்டா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவன் சொல்கிறது வேணா இயேசுவின் நாமத்தில் இருக்குது அவன் செய்கிறதெல்லாம் எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் வேலை இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்குது கிறிஸ்தவத்தில் இயேசுவின் பெயரில் வாசலில் வச்சுருக்கிறதெல்லாம் கருத்து இருக்க என்னத்தை உண்டாக்குது எரிச்சல் உண்டாக்குது ஊழியக்காரனை தள்ளிட்டு வேற ஊழியக்காரனை ஏற்படுத்த முடியும் ஆனால் தேவனுக்கு பதிலாக இவர்கள் வேறு தேவனை கொண்டு வந்து விட்டார்கள் இப்போது கிறிஸ்தவத்துல ஏசு கிறிஸ்துவுக்கு பதிலாக வேற தேவனை கொண்டு வந்து நுழைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு தான் ஏசு கிறிஸ்து மாதிரி இருக்குது எல்லாம் பார்க்கறதுக்கு தான் வசனம் சொல்ற மாதிரி இருக்குது ஆனால் இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் அத்தனையும் கர்த்தரை எரிச்சல் உண்டாக்குகிற காரியம் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரன் அவங்க போட்டு வச்ச ஓட்டையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அந்த ஓட்டையில ஒன்றும் இல்லைங்க இவங்க தான் சும்மா இருக்காங்க இவங்க தான் சும்மா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க தான் சும்மா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க நாங்க போய் பார்த்தோம் அதில் ஒண்ணுமில்லை நீங்க பார்த்ததோ பைபாஸ் ஒரிஜினலா கர்த்தர் சொன்ன வே இருக்குது அது இங்க பைபிள்ல சொல்லி இந்த வழியை போய் ஓட்ட போட்டு பாருங்க ஆராய்ந்து பாருங்க இயேசு சொன்ன வசனத்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆராதனைகளுக்கும் இயேசு சொன்ன வசனத்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்திகளுக்கும் இன்னைக்கு பைபிள்ல சொல்லி இருக்கிற வசனத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரனுடைய வாழ்க்கை முறைக்கும் ஏதாவது ஒத்து போகுதான்னு கொஞ்சம் பாருங்க ஏன்னா இது பைபாஸ்ல ஓட்ட போட்டது பார்க்கறதுக்கு உங்களுக்கு சரி மாதிரி தெரியுது காலம் மாறிட்டே இருக்குது நம்மளும் மாறணும் அப்போதான் இதெல்லாம் சரியாகும் நம்ம சும்மா இப்படி பேசிகிட்டு இருக்க கூடாது மூத்த ஊழியர் ஒருத்தர் காலம் காலை மாறும்போது நம்மளும் மாறணும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க காலம் மாறும் எல்லாம் மாறும் பைபிள் மட்டும் மாறவே மாறாது வசனம் மட்டும் மாறவே மாறாது அது நேற்று இன்றும் என்றும் மாறாதது ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்று மின்றும் என்றும் மாறாதவர் அது ஏதோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது பழைய ஸ்கிரிப்சர்ஸு புதுசாக நம்ம கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது அவர் எழுதும் போதே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மூவாயிரம் வருஷத்துக்கு அப்டேட் பண்ணி தான் எழுதி கொடுத்துருக்குறார் இதை ஃபாலோ பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை இதில் நடுவில் நீங்கள் ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டு ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்துக்கிட்டு ஒரு காலத்தில் ஏசுக்கிட்ட சொல்லிட்டு போனான் ஒருத்தன் வந்து இது கடினமான உபதேசம் யார் இதில் நிலை நிற்பார்கள் எப்படிங்க செய்ய முடியும் அவன் கொஞ்சம் பரவாயில்ல உத்தம சொல்லிட்டு போயிட்டான் இப்போ இருக்க என்ன பண்ணுறான் தெரியுமா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம இவ்வளோ கஷ்டமாலாம் கொடுக்கக்கூடாது நான் சொல்கிறேன் நீங்கள் சபைக்கு வரும்போது கஷ்டப்பட்டு தான் வருகிறீர்கள் வேதனையோடு தான் வருகிறீர்கள் புரியுதா யாரும் இங்கே இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த வேதனை கஷ்டத்தை போக்குற ஆறுதலை பர்சுத்தாவியானவர் தர்றார் பட் சர்ச் இஸ் நாட் த என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் உங்களை என்ன கிடையாது இது உங்களை மகிழ்விக்கிற இடம் கிடையாது இது உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற இடம் இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை லாண்ட்ரிக்கு போடுறீங்க லாண்ட்ரி கடையில் பார்த்தா காலரு கை எல்லாம் அழுக்காக இருக்குது அவங்க சொல்கிறீங்க ரெண்டு மூணு நாள் போட்டு ரொம்ப அழுக்காயிடுச்சுங்க இது கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுங்க இப்போ அந்த லாண்ட்ரி கார் எடுத்து பார்க்குறாரு இது ரொம்ப வேலை செஞ்சுருக்கும் போல டே நைட்டாக போட்டிருப்பாங்க போல ரொம்ப கடினமாக உழைச்சிருக்கும் போல் இந்த சட்டை நம்மளும் இதை தேவையில்லாமல் அடித்து உடச்சி துவச்சி காய வச்சு ஏன் இந்த சட்டையை கஷ்டப்படுத்துவானே மென்மையாக அப்படியே நம்ம என்ன செய்யலாம் தடவி கொடுத்து அயன் போட்டோம்னா சூடாக இருக்கும் சூடு தாங்காது சட்டை அதனால் கையிலேயே மடித்து தலக்காணிக்கடியில் வச்சு மேலே உட்காந்து அமுக்கி திருப்பி போகும்போது கொடுத்துட்டா சட்டை நல்லபடியாக போகும் சட்டைக்கும் சேதாரம் இல்லை சட்டை மேலே இப்படி பாசமாக லாண்ட்ரிக்கார் இருந்தாருன்னா உங்களுக்கு ஓகேவா நீங்கள் சொல்லுவீங்களா நல்ல லாண்ட்ரிக்கார் நீங்கள் தான் என் சட்டையை அடிக்காமல் உதைக்காமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க அன்றைக்கெல்லாம் ஸ்கூலில் கொண்டு விடும்போது அப்பா அம்மா சொல்லி விடுவாங்க கண்ணு ரெண்டு விட்டுட்டு தோலை உரிங்கம்பாங்க சாத்துங்க அந்த வயலை போட்டும்பாங்க ஏற்கனவே இவங்களும் சாத்துவாங்க போதா அங்கே சொன்னோம் ஏன் அவனுடைய எண்ணம் என்ன அவன் அடித்தாலும் உதைத்தாலும் அடி வாங்கினாலும் அவன் சரியாயிட்டா சரி அவன் கரெக்டாயிட்டா போதும் இன்னைக்கு வாங்குற அடி அவனுக்கு மறந்துடும் ஆனா அதனால ஏற்படக்கூடிய விளைவு நல்லவனா மாறுறான்ல அது வாழ்க்கை முடிவு பயந்த நிற்கும் அப்படித்தான் சட்டையுமா அப்படி தான் போனவன லாண்ட்ரிக்கார் என்ன பண்ணுவார் வெள்ளாவியில போட்டு எடுத்து அடிச்சு துவைச்சு காலருக்கு அழுக்கு இருக்குதா அங்கே தான் போட்டு நரநரான்னு தேப்பார் எங்க அழுக்கு தெரியுதோ அங்கதான் போட்டு தேப்பாரு நல்லா தேய்ச்சி எடுத்து பார்த்தா கிளீனாக இருக்கும் அதுக்கு மேலே வச்சு வேற அயனை வேற போடுவார் சூடு பர்சுத்தாவின் அபிஷேகத்தை போடுவார் போட்டு நல்லா தோச்சி இவங்க இஷ்டப்படி அதை மடிப்பாங்க மடிச்சு நல்லா கொண்டாந்து அப்படி கையில் கொடுப்பாங்க அவர்வா சூப்பராக விழுத்துருக்கீங்க சார் எந்த யாரும் வெளுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வெளுத்திருக்கிறீர்கள் அப்போதாங்க நல்ல பேர் கிடைக்கும் சபை அந்த மாதிரி இடம் நீங்கள் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு வரீங்க உண்மை இல்லைன்னு சொல்லலை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பாவங்கள் அக்கிரமம் அநீதி எல்லாம் அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அவன் பேசின சினிமா ஜோக்கு அவன் பேசின அரசியல் கதை அவன் பேசின கெட்ட வார்த்தை எல்லாம் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் பக்கத்தில் இங்கே வரும்போது அடித்து துவச்சி வெளுத்து நீட் பண்ணி மனவாளருக்கேற்ற மனவாட்டியாக வெளியே அனுப்பும் பொழுது அவர் சொல்லுவார் எனக்கு ஏற்றபடி நீ சபையை நடத்தி கொண்டிருக்கிறாய் எந்த சாட்சி தேவை தெரியுமா என் ஊழியக்காரன் ஒரு நாள் என்னை கடினமாய் நடத்தினது உண்மை ஆனால் இன்றைக்கு நானும் என் குடும்பமும் கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் வருவார் ஆனால் நான் பரலோகத்துக்கு போவேன் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறது இந்த சாட்சி தான் ஊழியக்காரனுக்கு தேவை இன்னைக்கு இவங்களா ஒரு வாசலை உண்டாக்கி வச்சுட்டு அந்த வாசல்ல இவங்க பிரவேசிக்க சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா எரிச்சல் உண்டாக்குற வைக்கிறாங்க பல நேரங்களில் எங்கள் கடினமாய் பேசுகிறோம் கடினமான வார்த்தை கொடுக்கப்படுகிறது கொஞ்சம் மட்டும் தான் பேசுவாங்க ஊழியக்காரங்க சொல்லும் போது என்ன பாஸ்டர் இப்படி திட்டாரு நான் சொல்லுகிறேன் என்னுடைய போதகர் என்னை குட்டுவது நல்லது என்று சொல்லுங்கள் நல்லது என்று சொல்லுங்கள் ஏன் சொல்லு பாருங்கள் எங்களுக்கு இப்போ நம்ம பாஸ்டர் இருக்கிறாங்க அவங்க வராங்க அவங்களுக்கு இங்கே உங்களை உறவுகளாக கொடுத்து தான் கத்தரமிச்சி வச்சுருக்கிறார் உங்களையும் பகைச்சிக்கிட்டு அவர் எங்கே போவார் இப்போ உங்களை பகைக்காமல் இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு தேவையான நல்ல வார்த்தைகள்லாம் பேசி ஆறுதலாக பேசணுமா இல்லை தேவன் சொல்கிறத உங்களுக்கு சொல்லணுமா தேவன் சொல்கிறத சொல்கிறதுக்கு தான் நீங்கள் கேட்க வந்திருக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு தான் உறவுகளை உட்காந்து சந்தோஷமாக பேக்கறதுக்கு நாலு பேர் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் சரின்னு சொல்கிறதுக்கு நாலு பேர் கொடுத்துருக்கறாரு நீங்கள் தப்பு பண்ணால் சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் பேரை தான் கற்று கொடுத்துருக்கறாரு அதில் ஒன்று சபை பிரதானமானது சபை சபை அந்த வேலையை தான் செய்யணும் சபை ஒரு ஓட்டை போடக்கூடாது புது ஓட்டை போடக்கூடாது ஆல்டர்னேட் உண்டாக்க உண்டாக்கக்கூடாது நீங்கள் ஆல்டர்னேட் வேவ் ஏன் உண்டாக்கிட்டீங்க இப்போ பாருங்கள் அவன் எரிச்சல் உண்டாக்குற விகத்தை வச்சுட்டான் இப்போ என்ன ஆயிடுச்சு ஜனங்க போக முடியாது பரிசுத்த சலத்துக்கு அந்த சபையிலையோ அந்த ஊழியக்காரங்கிட்டையோ சில சபைகள் சில ஊழியக்காரங்கிட்ட இருந்து கண்டிப்பாக ஜனங்கள் பரலோகத்திற்கு வர முடியும் ஏன்னா அவங்க அதுக்கு அதில் அவங்க அந்த எரிச்சல் உண்டாக்குற விக்கிரதத்தை தான் தேவன்னு நினச்சிட்டாங்க ஏன்னா முதல்ல அவன் உட்காந்துக்கிட்டான் ஃபஸ்ட்டு இப்போ அவனுக்கு பதிலாக எதை கொண்டாந்து வச்சுட்டான் வாசல்ல கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்குற காரியத்தை கொண்டாந்து வச்சுட்டான் இனி அந்த பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது சான்ஸே இல்லை அந்த வழியாக போக முடியாது ஒரு பெரிய ஊழியர் இருந்தார் தேவனுக்காக வைராக்கியமாய் செயல்பட்டவர் ஒரு காலகட்டத்தில் தேவனை விட்டு தூர போகத் தொடங்கினார் கடைசியாக நான் தான் ஏசு என்று சொல்ல தொடங்கினார் இதுதான் எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகமாய் அவர் மாறுறது கிரைஸ்டுக்கு ஆல்டர்னேட்டாக அவர் மாறினார் கடைசியில் என்னாச்சு தெரியுமா அவர் சொல்கிறதெல்லாம் சரின்னு நம்மனு ஒரு கூட்டம் இருந்துச்சு இவர் தான் ஏசுன்னு ஒரு கூட்டம் நம்புச்சு இப்போவும் செத்துப்போன எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு ஃபாலோ ஏசு இருக்காங்க அவர் தான் ஏசு திரும்பி வரப்போகிறாரு அவர் தான் ஏழாம் தூதன் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க தான் இயேசுவுக்கு பத்தாலும் ஆல்டர்னேட்டாக அங்கே வந்து உட்காந்தவங்க எரிச்சல் உண்டாக்குகிற விக்ரகம் அந்த இடத்த அவங்க அடைச்சிட்டாங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆல்டர்னேட்டாக ஒரு வழியை உண்டாக்கிட்டு இது வழியாக போங்க நாம வேணால் பரளவுக்கு போயிடலான்னு வேற ஒன்றை காட்டி உங்களுக்கு விட்டுட்டாங்க சரி இப்போ தேவன் எங்கே இருக்கிறாரு தேவன் எங்கே உட்காந்துருக்கிறாரு வாசி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அறிவறுப்புகளை காண்கிறாய் அல்லவா சுத்த விட்டு வெளியே போல தூரமா போயிட்டாரு தேவாலயத்தை விட்டுட்டு தேவன் எங்க போயிட்டாரான் பல சபைகளை விட்டு தேவன் தூரம் போயிட்டாரு இவன் ஒரு ஓட்டையை போட்டு ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறான் பல ஊழியக்காரனை விட்டு தேவன் போயிட்டாரு

உலகத்தினுடைய மொத்த பாவத்துக்கு அடையாளமா இருக்கிற விக்கிரகத்தை எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகத்தை கொண்டு ஆலயத்துக்குள்ள வச்சுட்டான் அவன் தேவன் எப்படி இருப்பாரு இன்னைக்கு நிறைய சபைகள்ல தேவன் தூரம் போயிட்டு அவர் பாண்டு வேற எங்கேயோ இருக்கிறாரு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க என்ன நடக்குது கரெக்டா ஆராதனை நடக்குதுங்க ஜனங்க கரெக்டா வந்துடுறாங்க இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய டிராபேக் ஊழியக்காரனும் ஊழியங்களும் சபைகளும் ஏமாறுற மிக முக்கியமான டிராபேக் எதுன்னு கேட்டீங்கன்னா கிரவுடு க்ரௌட் அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க மீட்டிங்க்கு க்ரௌடு வந்துருச்சுன்னா கர்த்தர் இருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டாங்க மீட்டிங் க்ரௌடு வந்து என்ன வந்துருச்சு கர்த்தர் வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க யார் சொன்னா அப்படின்னு யார் சொன்னா இப்போ அரசியல்வாதி மீட்டிங் நடக்குது நம்ம மீட்டிங்கை விட ஜனங்க அங்கே அதிகம் வராங்க அப்போ அங்கே கர்த்தர் இருக்கிறாரா கூட்டம் இருக்கிற இடத்துலலாம் கர்த்தர் இருக்கிறாருன்னு யார் சொன்னது இன்னைக்கு ஒரு பெரிய தப்பு நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது ஊழியக்காரனும் ஏமாறுறான் சபைகளும் ஏமாந்துட்டு இருக்குது இதை பார்த்து விசுவாசம் ஏமாறுது கூட்டத்தை வச்சு டிசைட் பண்ணாதீங்க கூட்டம் இருக்கிற இடத்துல தேவன் இருக்க மாட்டான்னு சொல்லலை ஆனால் பெரிய கூட்டம் இருக்கிற இடத்துலலாம் தேவன் இருப்பாருன்னு நினைக்காதீங்க அது ரொம்ப ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் அதுதான் இருக்கிறதுலே டேஞ்சர் தேவன் எந்த கூட்டத்தில் இருக்கிறாருன்னு நீங்கள் பார்க்கணும் அந்த கூட்டத்தில் நீங்களும் இருந்தால் நல்லது தப்பு இல்லை இங்கே இன்னைக்கு இதுதான் பிரச்சனை ஐயாயிரம் பேர் மீட்டிங் வந்துட்டாங்க அவங்க கேட்குறான் அப்போ கத்தர் இல்லாமல் இவங்களாம் வருவாங்களா அப்போ இவ்வளோ பேருக்கு கத்தர் இல்லாமல் வந்தாங்களா இவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க ஐம்பதாயிரம் பேர் ஐபிஎல் பார்க்க போகிறானே கத்தர் இருக்கனால தான் பார்க்க போறானா யோசித்து பாருங்க ஐபிஎல் பார்க்க போகிறாங்களா கர்த்தரை பார்க்க போகிறாங்களா இல்லை இல்லை கூட்டத்தை வச்சு டிசைட் பண்ணாதீங்க சத்தியத்தை வச்சு சபையை டிசைட் பண்ணணும் வார்த்தையை வச்சு தான் ஊழியக்காரனை டிசைட் பண்ணணும் இன்றைக்கி கடைசி காலத்தில் அவர்கள் ஒரு ஓட்டை போட்டதுனால அந்த ஓட்டை தான் க்ரௌடு அது ஒரு அது ஒரு வாய்ப்பு நம்ம இவ்வளவு பேர் இருக்காங்க இப்போ கர்த்தர் பேர் எப்படி வருவார்கள் வருவாங்க பிசாஸ் கூடத்துக்கு வருவாங்க ஜனங்கள் திரளான ஜனங்கள் பிசாசையும் பின்பற்றுவார்கள் திரளான ஜனங்கள் கிரிக்கெட்டை பின்பற்றுவார்கள் திரளான ஜனங்கள் ஈரோப்பில் ஃபுட்பாலை பின்பற்றுவார்கள் திரளான ஜனங்கள் ஃபெஸ்டிவலுக்கு கூடுவாங்க இங்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை சத்தியம் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பார்க்கணும் அது தேவன் உண்டாக்கின வழியா அந்த வழியிலே தேவன் இருப்பார் நீங்க அந்த வழியில் பார்த்தீங்கன்னா தேவன் இருப்பார் இன்னைக்கு பல சபைகளிலே பல ஊழியங்களிலே பல விஸ்வாசி வீடுகளை விட்டு தேவன் தூரத்தில் இருக்கிறார் பக்கத்தில் கூட இல்லை வாசலில் கூட இல்லை எங்கே இருக்கிறாரு தூரத்தில் இருக்கிறார் இது நடந்து பல ஆயிரம் வருஷம் ஆச்சு இஸ்ரேல் ஜனங்கள் மதியில் நடந்தது கதவை கத்தரைக்கு அடைச்சி நிற்காதீங்க கதவை திறந்துருக்கணும் அவன் வேற ஓட்டை போட்டு நரகத்துக்கே போயிட்டான் ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு துவாரம் வச்சிருக்கிறாரு அதான் நம்முடைய இருதயத்தினுடைய துவாரம் அது வழியாக அப்பப்போ கத்தர் கையை விடுவார் ஒரு வாசனையை காட்டுவார் நீ பட்ட பாடுகள் நீ அடைந்த இடம் நீ எங்கே இருந்த எந்த இடத்துல காணப்பட்ட எந்த இடத்துல நீ உருவாக்கப்பட்ட எந்த பிளாட்ஃபார்மில் நீ படுத்திருந்த எப்போ சாப்பாடு இல்லாமல் இருந்த இன்னைக்கு நீ ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கிறா எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் இந்த ஆசிர்வாதத்துக்கு உன்னை கொண்டு வந்து உட்கார வைப்பதற்கு நான் நடத்தின காலம் இருக்குல்ல உன்னை உருவாக்கின காலம் இருக்குல்ல அதை மறந்துடாதங்கிற ராண்டவர் அதுதாங்க தாவிது கிட்ட ப்ளஸ் பாயிண்ட் பைபிள் மொத்த உலகத்திலுமே அவனை மாதிரி தேவனை வந்து அது அதனால தான் அவர் சொல்கிறார் என் இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டு நீங்க அவனை ராஜாவா உட்கார வைங்க இல்ல நீ இன்னும் தாண்டி வேற எங்கவனா உட்கார வைங்க அவன் இருதயம் தேவனை தான் தேடும் அவன் சொல்றான் என் இருதயம் என் ஆத்மா எப்படி இருக்குதா மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல இன்னைக்கு நம்ம வந்தவன் கேட்டு பாருங்க எல்லாரும் சொல்ற வேலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தேவனுக்கு கொடுக்கறதே ரொம்ப டைம் இருக்கிற பிஸி ஷெடியூல சர்ச்சுக்கு வர்றதே பல நேரத்தில் நான் படுத்து கிடக்குறோம் கத்தார் கதவை தட்டுகிறார் தட்டும் பொழுது நாம் திறந்து விட்டால் நல்லது நான் சொல்றேன் தற்ற இடத்தில் சபை இருக்கவே கூடாது நம்ம சபை எப்பொழுது தேவனுக்கு திறந்திருக்கிற இருக்க வேண்டும் தேவன் எப்போ வந்தாலும் சபைக்குள்ளே நுழைகிற சபையா இருக்கணும் உள்ளுக்குள்ளே பிரவேசிக்கிற சபையா இருக்கணும் இப்போ வாசிங்க பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசன வாசி இதோ நான் வாசப்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் இதுதான் கத்தன் நம்ம கொடுக்குற வாக்கு தத்துவம் கற்று கொடுக்குற வாக்குத்தம் இப்போ இங்கே ஆண்டவர் வரும்போது அப்படி கதவை திறந்துட்டோம்னா இங்கே ஒரு வாசல் இருக்கிறது நம் நம்முடைய சபையினுடைய வாசல் நாம தான் சபை நாமே அவருடைய மனவாட்டி சபையாக இருக்கிறோம் கர்த்தர் திறக்கும் போது உள்ளே வந்து ஆண்டவர் பார்க்குறாரு இது உலாவுகிற இடமா இல்லை வந்து வந்து போகிற இடமா இல்லை நான் உட்காந்து அவன் கூட சாப்பிட்ற இடமா இது காணப்படுகிறது நான் அவனோடு கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு கூட போஜனம் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் இதை வந்து இஸ்ரோ ஜனங்கள் இழந்து போயிட்டாங்க அந்த சபையிலையும் கத்தர் அப்படி தான் இருந்தார் சமூக தாப்பம் உள்ளே இருந்துச்சு மகாபரிஷத்துக்குள்ள மறைவான மண்ணாக இருந்துச்சு அவங்க மட்டும் அன்றைக்கி அந்த வாசலை அடைக்காம இருந்திருந்தாங்கன்னா கர்த்தர் உள்ளே அவர்களை பிரவேசிக்க பண்ணியிருப்பார் ஏசு வரும்போது அவர்களும் உள்ளே பிரவேசி இருப்பார்கள் வேற வழி இல்லாம அந்த ஆலயத்தை கத்தறி இடிச்சு போட்டுட்டார் இன்னைக்கு இந்த ஆலயத்தை கத்தர் கட்டி இப்போ நாம மோசமான இடத்துல நிற்கிறோம் இப்போவும் சபைக்கு கத்தர் தட்டிக்கிட்டு இருக்கிறார் இது தட்டுகிற ஸ்தலம் இவருக்கு தட்டுறத விட்டு நாம செவி சாய்க்காம ஆலயத்தில் அந்த அவன் செவரு கட்டின மாதிரி இன்னைக்கு சபை கட்டிக்கிட்டு இருக்கு பல சபைகள் கட்டிக்கிட்டு இருக்கு சத்தம் கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்குது என்ன பெரிய கொடுமை தெரியுமா இவங்க ஒரு க்ரௌடை உருவாக்கி வச்சிட்டாங்க அவனுக்கு எது கெட்டதுனே தெரிய மாட்டேங்குது அவனுக்கு எது இப்போ வசனத்தை விட்டு தூரமா இருக்கிறாங்கன்றதே அவனுக்கு என்ன செய்யல தெரியல மனக்கண்கள் குருடாகிட்டே போகுது நிறைய ஊழியக்காரங்களுக்கும் போயிட்டு இருக்குது சபைக்குள்ள களியாட்டம் பண்றாங்க இது சரி அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு சபைக்குள்ள கள்ள உபதேசம் சொல்றாங்க இது கள்ள உபதேசம் ஒரு காலத்தில் கள்ள உபதேசத்தை கண்டுபிடிக்க முடியாது இப்ப கள்ள உபதேசம் எப்படி இருக்கு தெரியுமா கண்டுபிடிக்கிற அளவுலாம் இல்ல வெளிப்படையா இருக்கு அவன் சொல்றதே என்னவா இருக்கு கள்ள உபதேசம் வெளிப்படையா இருக்கு ஆனாலும் ஜனங்களுக்கு என்ன இல்லை இப்ப உணர்வுள்ள இருதயம் இல்லை அடைச்சாச்சு இந்த கதவு அடைக்கப்பட்ட இடம் போய் கதவுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணிட்டான் ஒரு காலத்தில் கதவை எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டான் செவரு எழுப்பிட்டான் இப்போ கூட நீங்கள் போய் பாருங்கள் எருசிலேமில் ஈஸ்டர்ன் கேட்னு ஒரு இடம் இருக்குது கோல்டன் கேட்டுன்னு சொல்லுவாங்க அப்புறமா நீங்கள் முடிஞ்சால் டைம் இருந்தால் அப்புறமா போய் பாருங்கள் அந்த இடத்துல டோர் இருக்காது செவரு வச்சு கட்டிட்டான் கட்டினது யூதம் இல்லை ஆனால் கட்டியாச்சு அது பத்தாம் நூற்றாண்டில் அவங்க செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டினது யூதம் கிடையாது ஆனால் இப்போ அந்த வாசல் என்னவா இருக்குது அந்த வாசலை பத்தி பைபிளில் கூட இருக்கு நீங்க இசைக்கேல் புத்தகம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் ரெண்டு மூணு வாசனங்கள் வாசிங்க இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும் அந்த வாசல் தான் இப்போ பூட்டி வச்சிருக்கான் கிழக்கு வாசல்னு பேரு ஈஸ்டர்ன் கேட்டுன்னு பேர் அவன் பூட்டிட்டான் ஒருவரும் அதில் பிரவேசிப்பதில்லை எல்லாம் பூட்டியாச்சு ஓவர் கதவு இருந்தா தானே நீங்க திறப்பீங்க அப்ப நாங்கள் எப்படிங்க உள்ளே போவோம் நான் ஒரு வழி கொடுக்குறேன் போட்டு கொடுக்குறேன் இது வழியா போ ஏன் அதில் என்ன இந்த பக்கத்தை ஏன் பூசியும் தெரியுமா அந்த பக்கத்தில் நான் ஒரு விக்கிரகத்தை வச்சிருக்கிறேன் கத்தருக்கு பிரியும் இல்லாதது பரிசுத்தல அவர் இல்லை போயிட்டாரு வெளியே வச்சுட்டேன் வாசல் நடையில ஏன்னா பரிசுத்தலத்துல அவனால் போக முடியாது பிசாசல பரிசலத்துக்கு போக முடியாது பரவதுக்கு போக முடியாது அதனால அவன் இருக்கிற இடத்துக்கு எங்கே முடியுமோ அது வரைக்கும் வச்சுட்டேன் கதவை பூட்டியாச்சு கதவுக்கு பதிலாக இப்போ செவுறு வச்சு அடைச்சாச்சு இப்போ அந்த இடத்துக்குத்தான் புதிய ஏற்பாட்டு சபை போயிட்டு இருக்குது வாசலை செவிறு வச்சு அடைக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க இயேசுக்கு பதிலா வேற ஆல்டர்னேட் வாசல் வந்தாச்சு அந்த வாசல்ல இருந்த இயேசுங்கிற வாசல்ல உள்ளே வர முடியாதபடிக்கு செவரை வச்சு அடைக்கிறாங்க என்ன கொடுமைன்னா அப்படி அடைக்கிறதே பல பேருக்கு தெரியல இன்னைக்கு பல ஊழியர்களுக்கு தெரியல அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியல அவர்கள் இன்னைக்கு இந்த மாடர்ன் டெக்னாலஜி மாடர்ன் இதில் மாட்டிக்கிட்டு மாடர்னைஸை யாருமே எதிர்க்கலங்க திருப்பியும் நான் நான் மாடர்னைஸை எதிர்க்கவே இல்லை அதாவது மாற்றம் ஒன்று தான் மாறாதது ஆனால் சில விஷயங்கள் மாறாது வசனம் என்ன செய்யாது இயேசுநாதர் என்ன செய்ய மாட்டார் மனவாட்டி சபை என்ன செய்யாது அது மாறவே மாறாது ஏன்னா அது ஃபார்முலா நீங்கள் என்ன வேணாலும் மாற்றுங்க டூ பிளஸ் டூ ஃபோர் தானே அது மாறாது தானே எங்க இன்னைக்கு நம்ம அட்வான்ஸாக வந்துட்டோம் டூ பிளஸ் டூ ஃபைன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு கணக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மாற்றுமா மாறாது அது மாறாதது அவ்வளோதான் அதே மாதிரி தான் கர்த்தர் சபைக்கு கொடுத்த சத்தியமும் மாறவே மாறாது இன்றைக்கி பிரச்சனை என்னன்னா எது சத்தியம்னு எங்களுக்கு தெரியல அதனுடைய விளைவு கத்தர் தட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு நாள் தட்டக்கூடாதபடிக்கு கதவை எடுத்துகிட்டு அடைச்சிருவாங்க இன்னும் கொஞ்ச நாள் அது நடக்கும் அப்பொழுது உங்களுக்கு வாசலே இருக்காது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு நாள் வரும் நீங்கள் என்னை தேடினாலும் கண்டடைய மாட்டீர்கள் மொத்தமாக மூடிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ மூன்றை இடத்துக்கு போயிட்ருக்கிறான் இப்போ திறந்துருக்குது சில வாசல்களை கத்தணும் நமக்கு திறந்து வச்சிருக்கிறார் நம்ம தட்டும் போதே திறந்துடணும் திறந்துட்டா உள்ளே வந்து வசனம் வந்துடும் 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 பிதாவின் சித்தத்தை செய்வதே போஜனமாக இருக்கிறது பிதாவின் சித்தம் சபைக்குள்ள வந்துடும் கர்த்தோட என்னவா இருக்கு கர்த்தருடைய வசனம் வந்துடும் சபை பிழைச்சிக்கோ நம்ம பிளச்சிடலாம் நீங்க இன்னும் அதுக்கு பின்னாடியா போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் முழு செவரியும் அடைச்சிடுவாங்க அவங்க வேற ஒரு ஓட்டையை போட்டு கொடுத்துருவாங்க அந்த ஓட்டை வழியாக போவீங்க அந்த துவாரத்தின் வழியா போவீங்க அது பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகவே போகாது அது பிரகாரம் வரைக்கும் தான் போகும் அதுக்கு மேல உங்களை கொண்டு போகாது இன்னைக்கு அப்படி வாசல் அடைக்கிறவர்கள் அநேகர் வந்து விட்டார்கள் நமக்கும் ஆண்டவர் இன்னும் வாசலை திறந்து வைத்திருக்கிறார் அலையலூயா